நோனி பழம் கிடைக்கும். இது என்ன ஏ தம்பி, ஏய் ஏய், என்ன என்னாச்சு உனக்கு? எங்க சுடுகாட்டுல இருந்து ஏச்சிருப்பான் போல. சுடுகாட்டுல இருந்தா மனுஷ பையதான். ஏய் ஏய், என்னாச்சு சொல்லு. ஒரு வாரம் இருக்கும். சரி, அதாவது ஏழு நாள். ரெண்டு ரெண்டு ஒண்ணுதான் தம்பி, ஒரு வாரம் ஏழு நாள் சொல்லு. ஒரே மண்டக்கணும். சரி, தலைவலி, ஒரே தலை சுத்தலு, வாந்தி, நெஞ்சு சளி, இருமல், மூச்சு திணறலு, படுத்தா தூக்கம் கிடையாது. இதெல்லாம் ஒண்ணு ஒரு 100 ரூபா கொண்டு வந்திருக்கே, அதை வாங்கிட்டு ஒரு மருத்துவமனைய வச்சுக்கோ. உனக்கு நான் ஆவி பிடிக்குது எப்படின்னு சொல்லி தரேன். நானே ஒரு ஆவி மாதிரியா இருக்கேன் தம்பி. நீ இப்படியே போனா ஆவியாவே ஆயிருவேன். சரியா, நான் அந்த ஆவிய சொல்லல, மூலிகைய வச்சு ஆவி பிடிக்குது எப்படின்னு சொல்லி தரேன். அப்படியா? வா 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 பாக்கலாம். ஆவி பிடிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, நொச்சி இலை, துளசி இலை, வேப்பலை, அருகம்புல், நார்த்தங்காய் இலை, மஞ்சள், இதை வச்சு தான் நாங்கள் நம்ம சேர்ப்போம். மஞ்சள் போட்டுக்கோங்க. நொச்சி இலை அருகம்புல், வேப்பலை, துளசி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஐயோ, ஆவி வருது. எந்த பாவி செஞ்ச வேலை? எந்த ஓட்டம் வர்றான்? ஏ பேட் எடுத்துட்டு வர்றான். பால போடுங்க. ஒண்ணும் கிடையாது, அப்படி படுத்திருந்தால அந்த பாவிதான். ஆமா, நல்லாயிட்ட அந்த ஒரு ஒரு பந்து வேணா அவனுக்கு போட்டு விடுது. பால போடுங்க. வைத்திர ஐயா, வழி விடுங்க. நான் கீப்பர் ஒண்ணு நினைக்கிறேன். போட்டு போடு அவனுக்கு. அவன் ஆக்கி எங்க எடுப்பானே.